திராவிட இயக்கம் குறித்து தான் பேச வேண்டும். 50 வருடங்களாக திராவிட இயக்கம் ஊன்றி வளர்ந்த இந்த மண்ணினால் தான் இன்றைக்கு வட மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியிலே முன்னேறி இருக்கின்றது. அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் என்றார், அதை சீராட்டி வளர்த்தவர் பேரறிஞரும் தலைவர் கலைஞரும் என்றால், இன்றைக்கு மிகப்பெரிய புலிப்பாய்ச்சலோடு அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர். கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவது வழக்கம். ஏனென்றால் ஜனநாயக தன்மையோடு அமைக்கப்பட்ட கூட்டணி இது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உங்களுக்கு வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். எம்என் ராய் என்கின்ற பொதுவுடைமை கட்சியுடைய தலைவர் லெனின் அவர்களுக்கு உற்ற தோழராக விளங்கி புரட்சிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர். பல வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தார், ஜனநாயக கூட்டணியை அமைத்தார், முயற்சி செய்தார். அந்த வகையிலே தான் இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றார். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மேலும் செறிவாக கூட்டணி வலுவாக இருக்கின்றது. 40 கிடைத்திருப்பது என்பது ஜனநாயகத்திற்கான மிகப்பெரிய ஒரு ஃபிளாக்ஷிப் அச்சீவ்மெண்ட். அதனால்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அதனை கையெடுத்து வழங்கி இருக்கின்றார். அந்த வகையிலே மென்மேலும் செறிவோடு கூட்டணி பலமாக நடைபெறும். விரிவான பதில் ஒன்றை நான் ஏற்கனவே அதற்கு கூறிவிட்டேன். இந்த 40 பெற்றிருப்பது என்பது இனியும் இந்த பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சியிலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த பிம்பத்தை பாஜக கொண்டு செலுத்த முடியாது. அடியோடு அந்த பிம்பம் உடைந்து விட்டது. அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த தனிப்பெருமை மெஜாரிட்டி என்பது கூட கிடைக்காமல் மைனாரிட்டியாக மற்ற கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான முதல் அடியை இந்தியாவிலே 40 வென்றெடுத்து கொடுத்தது தமிழ்நாடு தான். ஆகவே ஜனநாயகத்தை கட்டி காக்கின்ற மக்கள் தீர்ப்பிற்கு அதிகார மமதையிலே இருப்பவர்கள் தலைவணங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு இந்தியாவிற்கு உணர்த்தி இருக்கின்றது. போராட்டம் போராடுவதில் இது 1924 கலைஞர் பிறந்தான். நெஞ்சுக்கு ரீதியிலே அவர் பல போராட்டங்களை சொல்லுகின்றார். கமால் பாட்சாவினுடைய அந்த சீர்திருத்த கொண்டு வந்த ஆண்டு நான் பிறந்தேன். போராட்டத்திற்கு என்றே பிறந்து வென்றவன் தான் லெனின் மறைந்து அவருடைய அடுத்த தளபதியாக மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்த ஆண்டு அந்த ஆண்டு தான். போராட்டத்திற்கு பெயர் போன ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பெயரை என்னுடைய மகனுக்கு வைத்தேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக போராடுவார். பெரும்பான்மையாக எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்து நாங்களும் சரி சமதையாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அமர இருக்கிறோம். எத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலே பாஜக முன்னணியில் இருக்கின்றது கணக்கெடுத்து பாருங்கள். வென்றிருக்கின்ற எத்தனை சட்டமன்ற தொகுதியிலே அது முன்னணியிலே இருக்கின்றது, 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது என்ற கணக்கை போட்டுக் கொண்டு வந்து பிறகு பேசுவோம். இதற்காகத்தான் நீட் தேர்வில் பாருங்க, அதில் வந்து 720 எடுத்த மாணவர்கள் 67 பேர். எங்காவது இது சாத்தியமாகுமா? ஒரே சென்டரில் 6 பேர் ஒரே மாதிரியான மார்க் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் என்டி என்ன சொல்கிறாங்க, கிரேஸ் மார்க்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ அந்த கிரேஸ் மார்க்ஸ் நீங்கள் போடுவதற்குரிய மெத்தடாலஜி என்ன, வழிமுறைகள் என்ன, இவையெல்லாம் மக்கள் மன்றத்திலே வெளிப்படையாக வைக்க வேண்டும். இப்படி குளறுபடிகள் நடக்கின்றன, இப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் சொல்லி போராடி வருகின்றார். எங்களுடைய இளைய அமைச்சர் எங்களுடைய அன்பிற்குரிய உதயநிதி அவர்களும் கோடிக்கணக்கிலே கையெழுத்து ஆன்டை நீட்டுக்கான எதிரான கையெழுத்துக்களை வாங்கி ஜனாதிபதி அவரிடம் கொடுத்திருக்கின்றார். இந்த குளறுபடிகளை எல்லாம் அந்த என்டிஏ தெளிவுபடுத்த வேண்டும். எந்த வகையிலே இது நடைபெறுகின்றது, இது சாத்தியமா? அந்த சீரியல் என்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்களா இருக்கின்றது. 67 பேர் எப்படி 180 க்வெஸ்சன்ஸ், ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு 4 மார்க்னு வச்சாலும் நெகட்டிவ் மார்க்லாம் போல நிறைய பேர் 718 719 எல்லாம் எடுத்துக்கிறாங்க.
இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதற்காகத்தான் நீட் வேண்டாம் என்கின்றோம். நீட் ஒழிப்பிற்காக தமிழ்நாடு குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து போராடுவார்கள்.